ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமியா சென்னை சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாம் கோகோனட் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க கோகனட் பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே அரை கப் போல் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் நாம் ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா கூடவே ஒரு கப் தேங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணும் எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வந்துடுச்சு ஸோ அதனால் நான் பால் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக டுட்டி ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம் டுட்டி ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு உங்களுடைய கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம சுவையான பிஸ்கெட் தயார் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்க மாவியும் பிஸ்கெட் மாதிரி பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நான் பிஸ்கெட் செஞ்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவி மைதா மாவு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நாம் செஞ்சு வச்சோல்லையா பிஸ்கெட் அதை இந்த மாதிரி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா பிஸ்கெட்டையும் வச்சாச்சு இப்போ இதை நாம் பேக் பண்ணிக்கலாம் வாங்க பேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு லேயர் உப்பு போட்டு தூக்கி வைக்க ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச பிஸ்கெட்டை வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் போல் ஆச்சு பாருங்கள் நம்மளுடைய பிஸ்கெட்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கொஞ்ச நாளாக போல் ஆரட்டும் அவ்வளோதான் நம்ம சுவையான கோகோனட் பிஸ்கெட் தயார் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்டியாக நல்லா ஸ்வீட்டியாக இருந்தது இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா சௌமியாஸ் சென்னை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க